எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஆயில்ய நட்சத்திர பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் மாமியாருக்கு ஆகாது என்று கூறுவது மிகவும் ஒரு தவறான ஒரு கருத்து உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பெண்ணால் புகுந்த வீட்டினருக்கு பாதிப்பு ஏற்படுமா ஜோதிடத்தில் இது பற்றி குறிப்பு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பற்றி ஜோதிடத்தில் எந்த விதமான குறிப்பும் கிடையாது இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட ஒரு சில வார்த்தைகள் வார்த்தை ஜாலங்கள் தான் இந்த ஆயிலிய மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரிங்களா அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தை மட்டும் ஏன் வந்து மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆராய்ந்து அது எதுக்காக வந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்க பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க சரி சாதாரணமாக ஒரு தாய் தனது கையால் தான் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சமைச்சு போடுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் திருமணம் ஆவிற வரைக்கும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனைவியோட சமையல் தான் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சமையல் கலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வல்லவராக இருப்பார்கள் சரிங்களா அதனால் ஆயில்யத்தில் பிறந்த மனைவி வந்த பிறகு கணவன் மனைவியின் சமையலில் மயங்கி விடுவதால் தாய்க்கு தன் மகன் மனைவியின் சமையலில் கொள்வானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் குழப்பம் வந்து ஏற்பட்டுவிடும் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான உண்மை சரிங்களா இதன் காரணமாகவே மருமகள் மீது ஒரு வகையான வெறுப்பு பகை உணர்வு ஏற்பட்டுவிடும் சரிங்களா இதனால் சொல்லப்பட்டது தான் ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னது ஆயில்யம் மாமியாருக்கு எந்த விதமான உயிர்கேடும் ஏற்படாது இங்கு தேவை மாமியாரின் மனமாற்றம் மட்டுமே சரிங்களா இது இது மட்டும்தானா வேற எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதனுடைய முதல் நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் கடக ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த நட்சத்திரம் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர ராசி ஜல தத்துவத்தை சொல்லக்கூடிய அதாவது இதில் வந்து தத்துவம் சரிங்களா இதுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அவன் வந்து யாருன்னா மனோகாரகன் புதன் நுண்ணறிவு இரண்டும் இணைந்து தத்துவத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா புத்தி கூர்மையும் ஆக்கம் திறமை தெரிந்து கொள்ளும் ஆவல் ஆராய்கின்ற மனப்பக்குவம் வேகம் பேச்சு திறமை இவைகளை பயன்படுத்தி இவைகளை பயன்படுத்தி தன்னை வெளிக்கொணர்தல் இவை அனைத்துமே மருமகளுக்கு இருந்தால் எந்த மாமியாருக்கு பிடிக்கும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பும் மாமியாரிடமிருந்து மருமகளிடம் தானாக வந்துவிடும் ஆகவே மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆயில்யத்தின் அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதிசேஷன் இது மறைமுகமாக சொல்வது என்னவென்றால் கணவனை அன்பாலும் உறவாலும் அதிகமாக அணைத்து கொள்வதை கொள்வதை குறிப்பிடுகிறது இந்த அன்பு அரவணைப்பு சிக்கிய மகன் தன்னை மதிப்பானோ என்ற குழப்பம் தாயாகிய மாமியாருக்கு ஏற்படும் அதனால் மாமியாருக்கு ஆயில்யம் ஆகாமல் போய்விடுகிறது இவ்வளோதாங்க காரணம் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஜோதிட ரீதியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் பாவம் வந்து மாமியாருடைய பாவம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பத்துக்குடியவன் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு வந்து தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனா நல்ல சாப்பாடும் நல்ல புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணும் வேணும்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் கண்டிப்பாக அந்த பெண் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயங்க ஒன்று மன நிறையணும் இன்னொன்று வந்து உடல் நிறையணும் இந்த ரெண்டு விஷயமும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணால் நிச்சயம் கொடுக்க முடியும் ஆயிலிய நட்சத்திர பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்